வணக்கம் நேயர்களே, பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன் சார். ஒரு வழியா தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் ஹரியானாவிலையும் எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு. எந்த கருத்து கணிப்பு சரியா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கருத்து கணிப்பினால யாருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறுவனமா இருக்கலாம், அது ஒரு பத்திரிகை நிறுவனமா இருக்கலாம், யாருடைய கருத்து கணிப்பு சரியாக இருக்குங்கிறது உங்களுடைய பார்வையில தோணும்? இல்லைங்க, எல்லா கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல காமிக்குது. அதாவது என்னன்னா, ஹரியானா பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஒரு நல்ல வெற்றி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அதுல சில கருத்து கணிப்பு ரொம்ப அமோக வெற்றி பத்தி சொல்லுது, சில கருத்து கணிப்பு சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வந்துடுவாங்க காங்கிரஸ், அதுக்கு பல காரணங்களும் அவங்க அனாலிசிஸில் கொடுக்குறாங்க. பத்தாண்டு காலம் பிஜேபி அரசு, அங்கே இருக்கிற சமூக சூழ்நிலை, விவசாயிகளின் பிரச்சனை, தலித்தின் பிரச்சனை, வேலைவாய்ப்பு திண்டாட்டம், இந்த மாதிரி பல காரணங்களை கொண்டு பத்தாண்டு காலம் பிறகு பார்த்திங்கன்னா ஆன்டி இன்கம்பென்சி நம்ம எப்போதுமே அனலைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஒரு பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஒரு ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சிக்கு எதிர்த்திருக்க மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கும், அந்த ஆட்சி மீதும் இருக்கும், யார் முதல்வரோ அவர் மீது இருக்கும், யார் எம்எல்ஏவோ அவங்க மேலே இருக்கும், யார் மினிஸ்டரோ அவங்க மேலே இருக்கும். ஸோ அதில் பார்க்கும் பொழுது ஒரு கட்டாயமாக பிஜேபிக்கு பத்தாண்டு காலம் மூன்றாம் முறை ஜெயிப்பதற்கு ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைங்க. எது மத்திய பிரதேசத்துலேயோ இல்லை சத்து இது உங்களுக்கு மற்ற இடத்துல அப்படி இல்லை. இப்போ மத்திய பிரதேசத்தில் பாருங்கள், திருப்பி வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி பிடித்திடுங்கிறது ஒரு இது தான். பட் அதே நேரத்தில் இந்த கருத்து கணிப்பில் ஒரு ப்ராப்ளம் என்ன வருது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க பாருங்கள், அதாவது இந்த கட்சியில் டிக்கெட் கிடைக்கல வச்சுக்க, காங்கிரஸ்லேயே இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியில் டிக்கெட் கிடைக்கல, இந்த கோவித்து கொண்டு தாங்களாம் இண்டிபெண்ட்டாக ஃபைல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிஜேபியில் கிடைக்கலன்னு நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதை தவிர்த்து சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது, இப்போ ஐஎன்எல்டி, சௌதாலாவோட ஐஎன்எல்டி, அப்புறம் சௌதாலாவோட அண்ணா பேரம் பசங்க துஷ்யந்த் சௌதாலா, அவங்களோட இது ஜேபிபி, இந்த மாதிரி சின்ன கட்சிகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு அங்கங்கே பாக்கெட் உண்டு. அங்கே ஹரியானா பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை தேர்தலில் என்ன, ஒன்று ஜாட் சமுதாயத்தோட டோட்டல் கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க பாருங்க, அது காங்கிரஸோடு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கடந்த பத்தாண்டு காலத்தில் ஜாட்டு சமுதாயத்துக்கு உள்ள ஒரு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, நமக்கு ஆட்சியிலேருந்து நம்ம வெளியில் இருந்துட்டோம், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க முதல்வராக இல்லவே இல்லை. மோகன்லால் கட்டரும் சரி, அதுக்கப்புறம் இந்த நாயப் சாயினி சரி, இவெல்லாம் இப்போ கட்டர் வந்து பஞ்சாபி கத்திரி 9 ஆண்டு காலம் இருந்தார், இப்போ நாயப் சாயினி வந்திருக்காரு, அவர் வந்து சாயினின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அது ஓபிசி கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு ஹரியானாவில் சமுதாய சமூக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாட் சமுதாயம், அது அவங்க குறைஞ்ச ஒரு 30% இருப்பாங்க, அதுக்கு பிறகு வருது ஓபிசி, அதுக்கு பிறகு தலித்து. காங்கிரஸ் இந்த தரம் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னன்னா, ஜாட் சமுதாயம் கூட இருக்கவே இருக்கிறாங்க. ஏன்னா பூபேந்தர் சிங் கூட 10 ஆண்டு காலம் முதல்வராக இருந்திருக்காரு முன்ன, இப்போ அடுத்த 15 ஆண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சி, இப்போ மீண்டும் ஒரு முறை அவர் தலைமையில் காங்கிரஸ் திருப்பி ஆட்சி பிடிச்சிடணும், ஜாட் சமுதாயம் முழுமையாக சப்போர்ட் கொடுக்கறது காங்கிரஸ். ஒன்று ரெண்டாவது, பல தலித் தலைவர்கள் பாருங்க, எப்போதுமே போனதில் ஆட்சி பிடிச்ச போது பிஜேபிக்கு தலித்து பிளஸ் ஓபிசி இருந்தது, காங்கிரஸ் தொடர்ந்து எப்படியாவது அந்த தலித் ஓட்டு நம்ம பக்கம் கொண்டு வரணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ஜாதி அடிப்படை இல்லாமல் சில பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, விவசாயர் போராட்டம், அப்புறம் இளைஞர்களுக்கு அக்னிவீர், அக்னிவீரில் ஒரு ஷார்ட் டேர்ம் சர்வீஸ் இராணுவத்தில், அதை வச்சுன்னு ஒரு அதிருப்தி, இந்த மாதிரி மேட்ரு வரும்போது ஜாதிக்கு அப்பால் மேட்ரு, அது அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலே பிஜேபி அதிருப்தி இருக்கக்கூடும். அந்த அதிருப்தியானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் போல் ரிஃப்ளெக்ஷனில் வருது. இதை பிஜேபி எதிர்பார்க்கறது எதிர்பார்த்தது தான். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோ மோசமாக நம்ம போக மாட்டோம், எப்படி பாராளுமன்ற தேர்தலில் 10 லோக்சபா தொகுதிகளில் 5 லோக்சபா தொகுதியில் பிஜேபி ஜெயித்தாங்க, 5 லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் ஜெயித்தாங்க,
இந்த 2024ல். 2019ல் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா 10-10 பிஜேபி போச்சு. ஸோ 2019ல் 24ல் கட்டாயமாக கிரவுண்ட்ல மாறிடுச்சு, பிஜேபிக்கு சாதகமா இல்லை. ஸோ அதனால இந்த எக்ஸிட் போல் வந்து காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், பிடிக்க அது ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஒன்லி திங், இண்டிபெண்டன்ஸ்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுவாங்க, ரிபல்ஸ் எல்லாம் இப்போ கேட்டால் காங்கிரஸ்லேயும் நிறைய ரிபல்ஸ் இருக்காங்க. அதை தவிர்த்து பாருங்க, செல்ஜா குமாரி மாதிரி போல தலித் தலைவர்களுக்கெல்லாம் பூடா கிட்டக்க சேர்த்துக்கல. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு இப்போ செல்ஜா குமாரி மாதிரி தலைவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்திலாம் அவங்களுக்கு ஒரு நியாயம் செய்வான். ஏன்னா தலித் முதல்வர் ஹரியானால ஆனதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கே தலித் சமுதாயத்துக்கும் ஜாட் சமுதாயத்துக்கும் ஆகாது, அது சமூக சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹரியானா பொறுத்து மட்டும் சிம்பிள் மெஜாரிட்டியா இல்லை கம்ப்ளீட் ஸ்வீப்பா, இதுதான் கேள்வி. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் பாருங்க, இதில் இண்டிபெண்டன்ஸ் இப்போ காங்கிரஸுக்கு சரி பிஜேபிக்கு சரி மெஜாரிட்டி ஹாஃப் வே மார்க்கை தாண்டலை வச்சுக்க, அதாவது 90 தொகுதி இருக்குது, அதில் 45 தொகுதியில் அவங்க ஜெயிக்கல வச்சுக்கோங்க, அடிச்சு போட்டு 45-46 தொகுதி ஜெயிக்கலைன்னா ஆட்சி பண்ண முடியாது. அப்போ ஹெல்ப் தேவைப்படும், அதில் எவ்வளவு யாருக்கு அதிகமாக தேவைப்படும் அது ஒரு க்வெஸ்சன். இதுதான் ஹரியானா பொறுத்துப்பட்டு. இப்போ ஜம்மு காஷ்மீரில் தான் இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, அதாவது என்சி நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், உமர் அப்துல்லா தலைமையில் இருக்கிற நேஷனல் கான்ஃபரன்ஸும் அண்ட் அதோட கூட்டணி கட்சியான காங்கிரஸும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஜம்மு பொறுத்த மட்டும் ஜம்முவில் பெரிய ஸ்வீப் கிடையாது பிஜேபிக்கு, ஆனால் அதிகபட்ச சீட்டை அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அங்கேயும் 90 தொகுதி இருக்குது, ஜம்முவில் 43 தொகுதி, காஷ்மீர் வேலியில் 47 தொகுதி, அதில் வந்து 43 தொகுதியில் ஒரு 25-28 தொகுதி பிஜேபி ஜெயிக்கும். ஆனால் அது பெரிய ஸ்வீப் கிடையாது. பிஜேபி எதிர்பார்த்தது என்னன்னா, ஜம்மு பொறுத்த முறையில் நம்ம ஒரு 43 தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 38-40 எடுத்துருவோம். அப்படி 40 எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்க இண்டிபெண்டன்ஸோ இல்லை பிடிபியோ இல்லை என்சியோ இதே நேஷனல் கான்ஃபரன்ஸ் திரும்பி நம்மகிட்ட வந்துருவாங்க அப்படின்னு அவங்க கால்குலேஷன் இன்னும் போட்டுட்டு இருக்காங்க இந்த எக்ஸிட் போல் வந்த பிறகும். இந்த எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்வது என்னன்னா, இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்கு. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் எவ்வளோ எதிர்பார்க்கப்பட்டதோ ஜம்முவில் அவ்வளோ அழகாக பண்ணலை. ஏன்னா அது ஒரு டவுட் வருதாங்க, காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் நல்லா பண்ணியிருந்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு உமர் அப்துல்லாவே வருத்த தெரிவித்தார். இந்த தேர்தல் கடைசி 3வது கட்டம் நடக்குவதற்கு முன்பு உமர் அப்துல்லாவே சொன்னார், காங்கிரஸ் எதிர்பார்த்த மாதிரி அங்கே நன்னா போட்டியிடலை ஜம்முவில். அப்புறம் அதை தவிர்த்து பாருங்க, எந்த இஷ்யூஸ் எல்லாம் இமோஷனல் இஷ்யூவாக இருந்தது. ஒன்று ஆர்டிக்கல் 370 திருப்பி கொண்டு வந்துடும்னு நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க, பிடிபி சொல்லி பிடிபி தனியாக நின்னாங்க. இதை தவிர்த்து அங்கேயே பாருங்கள் நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த இன்ஜினியர் ரஷீதுங்கிறவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்து அவர் கட்சி நிறைய போட்டியிடுறாரு. ஜமாயத்து இஸ்லாமிங்கிறது பேண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களும் நிறைய கேண்டிடேட்ஸை இண்டிபெண்ட்டாக போட்டிருக்காங்க, அவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் யாரை பேரா, இப்போ காஷ்மீர் வேலி பொறுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலி முஸ்லீம் டாமினேட்டட். ஸோ அங்கே போட்டி பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் காங்கிரஸ் போட்டி. அவங்களுக்கு எதிர்த்திருப்பது இந்த புது பார்ட்டி, இன்ஜினியர் ரஷீதோட பார்ட்டி, அதாவது ஏஐபின்னு ஒரு பார்ட்டி இருக்குது, அவாமி இத்தியாதி பார்ட்டி, அந்த அவங்க கட்சி ப்ளஸ் இந்த இண்டிபெண்ட் சப்போர்ட்டடே ஜமாத் இஸ்லாமி. ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, யாரோட யாருக்கு பாதகமாக இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் எதிர்த்து தான் அவங்க போட்டிட்டாங்க. அதில் எத்தனை பேரை அதை தாண்டியும் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஜெயிக்கிறாங்க. காஷ்மீர் மக்கள் மத்தியில் இந்த 370 திருப்பி திருப்பி அதை ஒரு இஷ்யூவாக பண்ணாங்க காஷ்மீர் வேலியில், அதாவது இது வந்து ஒரு நம்ம டிக்னிட்டிக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு, அதாவது ஆர்டிக்கல் 370 ஒன்றுமே இல்லைங்க, அதாவது அது அதை அது இருக்கிறவர்களும் ஒன்றும் பெரிய இது இல்லை, பட் அதை வச்சுட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. அதை இவர் ஆகஸ்ட்டு 2019ல் 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி அரசு ஒரே டே நாத்திட்டாங்க. இதில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திருப்பியும் அதை கொண்டு வந்துடுவோம். எந்த கட்சியும் ரீஜனல் கட்சி கொண்டு வர முடியாது,
அதை கொண்டு வரணும்னா பாராளுமன்றத்தை தான் மசோதா பாஸ் பண்ணி திருப்பி வரணும். அது பர அந்த மாதிரி வரும்னு யாருமே நம்புறது கிடையாது. ஆனால் இந்த தடவை எலெக்ஷன் அரசியல் ஒரு இஷ்யூவை பண்ணிட்டாங்க. ஆனால் பப்ளிக்காக என்ன பார்க்குறாங்கன்னா, ஐந்தாண்டு காலம் நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க. மோடி அரசு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க, சில வேலைவாய்ப்பு திட்டங்கள், குடிநீர் திட்டம், குடியிருப்பு திட்டங்கள், ஊழல் இல்லாமல் லெப்டினன்ட் கவர்னர் தலைமை நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை மக்கள் ஓட்டு அவங்க பாருங்க, இந்த பாராளுமன்ற தேர்தலையும் நல்லா நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, இந்த தடவை நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ மக்களோட உற்சாகத்து காரணம் என்ன, அவங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஓட்டு போட்டு நம்ம ஆள் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாச்சுதான் நம்ம பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்றதுக்கு டைரக்டாக இருக்கும், இனிமேல் ஆஃபிஷியல்ஸ்கிட்ட போக வேண்டாம். அது அதனால அங்கே ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடைசியாக யார் ஆஃப்வே மார்க் கிராஸ் பண்ணுறாங்க, இதில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் அவ்வளோ நன்னா பண்ணலை வச்சுக்க, அதே உமர் அப்துல்லா பிஜேபியோட பேச தயாரா இருப்பாரு, ஏன்னா அவருக்கு முதல்வர் ஆனோன்னு ஆசை இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஹரியானாவும் ஜம்மு காஷ்மீர் சொல்லிட்டோம். ஆனா இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சேத்ராமன், பிஜேபி ஹரியானால ஜெயிக்கலன்னா அது எப்படி மோடி அரசுக்கோ இல்ல பிரதமர் மோடியோட செல்வாக்கு எப்படி பாதிக்கும், அது அது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி மேல டிபெண்ட் பண்ணாம தனியா செட்டப் வந்துருச்சுன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க முதல்ல புது சட்டசபையில ஒரு ரெசல்யூஷனை போடுவாங்க 370 திருப்பி கொண்டாந்து. காங்கிரஸ் பேசாம இருக்கும், ஏன்னா காங்கிரஸ் ஓப்பன் ஐடியா பேசுறது இல்ல, காங்கிரஸ் உள்ள பயம் 370 பத்தி அதிகமா பேசினா மத்த இடத்துல பாதிக்கும். எங்கேயோ இடத்துல காங்கிரஸ் அந்த தீவிரவாதிகளோட சொல்றதையே பேசுறாங்கன்னு. ஸோ இப்படி இதை இதை பற்றி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் இதை விட பெரிய தேர்தல் மகாராஷ்டிராவில் வரப்போகிறோம் ஆச்சு. இந்த வரப்போகிற வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வாக்கில், அதாவது அக்டோபர் 8 அடுத்த வாரம் வரப்போகிற வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் டேட் போட்டுருவாங்க. அந்த டேட்டு வந்து செகண்ட் வீக் ஆஃப் நவம்பர் வாக்கில் இருக்குங்க, செகண்ட் ஆர் தேர்ட் வீக் ஆஃப் நவம்பர். அது இருந்துச்சுன்னா மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் இப்போ 6 கட்சிகள் மைதானத்தில் இருக்குது, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3. பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நல்லா பண்ணிச்சு, உத்தவ் தாக்கரே நல்லா பண்ணிச்சு, அப்புறம் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா சரத்பவாரோட என்சிபி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் 23 தொகுதியில் ஒரு 8 சீட்டு தான் கிடச்சிச்சு. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வேறங்க, அசம்பிளி தேர்தல் வேற. மகாராஷ்டிராவில் 288 தொகுதி இருக்குது, அந்த 288 தொகுதிக்கு ஒரு 3000 பேர் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்குள்ள சீட் அக்ரிமெண்ட் ஆகி அதுக்கு பிறகு அவங்க கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணணும் அந்தந்த கட்சி. அப்புறம் இந்த போட்டியிடன்னு ஆசைப்படுறவங்க அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வசதி உள்ளவங்க, ப்ராப்பர்ட்டி டீலர்ஸு, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பணம் இருக்குது, போட்டியிடணும், உறுப்பினரை சட்டசபை உறுப்பினர் ஆனான்னு ஒரு ஆசை இருக்குது. கட்சி அவங்களுக்கு முக்கியம் இல்லை, எந்த கட்சி டிக்கெட் கொடுக்குறதோ அதை வாங்கிப்பாங்க, போட்டியிடுவாங்க, அவங்க யாரை டேமேஜ் பண்ணா தெரியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, அதாவது லோக்சபா தேர்தலில் என்ன ஆச்சுன்னா, எப்படி வந்து உத்தவ் தாக்கரே வந்து முதல்வர் பதவியில் நீக்கப்பட்டார், காரணம் அவர் கட்சியிலே ஒரு பிளவு ஏற்பட்டது, ஏக்நாத் ஷிண்டே வெளியில வந்தார், அதே அதுக்கு பிறகு சரத்பவார் கட்சியில ஒரு பிளவு, அவர் அண்ணா மகனே அஜித் பவாரே அதுக்கு வெளியில வந்துட்டார், இதனால்தான் அந்த ஆட்சி கவிழ்ந்தது. ஆட்சி முதலே கவிழ்ந்துருச்சு, ஏன்னா சிவசேனால் ஏற்பட்ட பிளவு, அதுக்கு அஜித் பவார் இருந்தார். இப்போ மகாராஷ்டிராவில் என்ன விஷயம் இருக்க போகுதுன்னா, எப்படி அவங்க கண்டெஸ்ட் பண்ண பிறகு தேர்தல் நடக்கும் வரையில் ஒரு சூழ்நிலை, தேர்தல் முடிந்த பிறகு இன்னொரு சூழ்நிலை, அதில் மீண்டும் சரத்பவார் பிஜேபியோட பேசாமல் இருப்பார், பேச மாட்டார்னு கேரண்டி கிடையாது. அதே மாதிரி உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா மீண்டும் பிஜேபியோட பேசாமல் இருக்காரு, இது கிடையாது. இதுல காங்கிரஸ் வந்து என்ன எதிர்பார்க்கும், காங்கிரஸ் எதிர்பார்க்கறது 100 சீட் மேல நம்ம கண்டெஸ்ட் பண்ணி நம்ம ஆளுதான் சிஎம் ஆனோம். அதனால்தான் காங்கிரஸோ சரத்பவாரோட என்சிபியோ உத்தவ் தாக்கரே முதல்வரா ப்ரொஜெக்ட் பண்ற ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதனால உத்தவ் தாக்கரே வருத்தத்துல இருக்கார். சோ இது எப்படி பிளே அவுட் ஆகும், இதுல வந்து இதெல்லாம் பண்ணி ஒரு ஹங் அசம்பிளி வந்துருச்சு வச்சுங்க, அது எப்படி வேணும் டைரக்ஷன் மாறும். மொத்த மொத்தத்தில் இந்த தேர்தல் வந்து
மகாராஷ்டிரா உள்பட ஜார்க்கண்ட் உள்பட இந்த 4 மாநிலத்திலும் பிஜேபி வரலன்னா இப்ப மோடி அரசுக்கு மோடியோட செல்வாக்கு ஒரு குறை இருக்குதுன்னு காங்கிரஸோட பிரச்சாரத்துக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு பேசிஸ் வரும், அதனால அரசியல் மாறக்கூடும். நான் அடுத்த வருடம் பாருங்க, பிப்ரவரி மாசத்துல 2025 டெல்லி தேர்தல் வரும். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் பிஜேபி தனித்தனியாக தான் போட்டிடுவாங்க. காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒன்னா போட்டிட போறது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் சொல்லுவாங்க பாருங்க, அந்த நெரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா பல கான்ஃப்ளிக்டிங் நெரேட்டிவ்ஸ் வருது. இது போக போக தான் தெரியும் எப்படி ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா எக்ஸிட் போலுங்கிறது என்னங்க, எக்ஸிட் போல் உள்ள ஓட்டு போயிட்டு வெளில வந்துட்டு அந்த வேரியஸ் போலிங் சர்வேக்காரங்க கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவது யாருக்கு ஓட்டு போட்டீங்க சொல்லுங்கன்னு, அவங்க எவ்வளோ உண்மை சொல்கிறாங்க எவ்வளோ. ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுறது, ஒரு ட்ரெண்டை இண்டி பண்ணிக்கிறது. ஆனால் இதான் முதல் முறையாக ராகுல் காந்திக்கு எக்ஸிட் போல் மேலே கோபம் வரல. 2024 எக்ஸிட் போல் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு, இதில் ஏதோ பெரிய சதி இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பணம் பண்ணுறதுக்கு ஏன்னா ஸ்டாக் பூஸ்ட் ஆகிடுது அப்போ என்டிஏ வந்துட்டு போகிறது சொல்லுறாங்க, அதில் ஏதோ சதி இருக்குது ரொம்ப கோபப்பட்டாங்க. இந்த சர்வே எல்லாமே ரீக்கிடுனாங்க. இப்போ ஒன்றும் சொல்லலை, தனக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இவிஎம் சரி, தனக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா எக்ஸிட் போல் சரி அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகளோட ஒரு அப்ரோச். நிச்சயமா சார், எக்ஸிட் போல்ஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக போகுதுன்றத நம்ம இன்னும் ரெண்டு நாள்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் சார், இந்த சென்னை மெட்ரோ திட்டத்தோட 2 கட்டத்துக்கு வந்து முதல்ல மத்திய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க லோன் மட்டும்தான் வாங்கி தரதா சொன்னோம். ஆனா இப்ப அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னா, சுமார் 65% மத்திய அரசே செலவை ஏற்றுக்கொள்ளும், அதாவது 63,246 கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய நிதி வழங்கப்படுங்கிற ரீதியில அறிவிப்பு வந்திருக்கு. இது வந்து திமுகவுடன் பாஜக நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்குமா? இல்ல, அதுல கட்டாயமா சில அதிசயமா ஆச்சரியமா ஒரு திருப்பங்கள் இருக்குது. அதில் என்ன திருப்பங்கள் என்னன்னா, முதல்ல இந்த ப்ராஜெக்ட் அதிமுக அரசுலேயே அது ஸ்டேட் ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு போனாங்க. அதை அந்த டயத்தில் அமித்ஷா கூட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டார். அதுக்கு பிறகு அவ்வளவு பணம் திரட்ட முடியல. காரணம் அப்போ என்ன சொல்லப்பட்டது, ஸ்டேட் ப்ராஜெக்ட்டு ஆனால் சென்ட்ரல் கேரண்டியாக இருப்பாங்க இன்டர்நேஷ்னல் லோன் வாங்குறதுக்கு, உலக வங்கியோ இல்லை மற்ற ஏதாவது இன்டர்நேஷ்னல் இதுலேருந்து நீங்கள் கடன் வாங்கிக்கலான்னு. அப்படி தான் கடன் கொடுப்பாங்க, அது கேரண்டியாக இருப்பாங்க, அந்த கடனை ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் இப்போ கோரிக்கை என்ன வந்துருச்சுன்னா, டிஎம்கே அரசு தரப்பிலிருந்து இது ரொம்ப தாமதமாக போயிட்டுருக்கு, இதுக்கு வேண்டிய நிதி இன்னும் நிறைய நிதி தேவை, சீக்கிரம் முடிக்கணும்னா இதில் ப்ராஜெக்ட் டிலே ஆக பட்ஜெட் ஏறிச்சே போகுது, ஸோ அதனால் இதுக்கு இதை எடுத்துக்கணும்னு ஒரு பெரிய கோரிக்கை வச்சாங்க. அந்த நேரத்தில் நிதியமைச்சர் சென்னை வந்தபோது கேட்டபோது, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட்டு அதனால் ஏன்னா எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, பட்ஜெட்டில் இந்த தடவை ஜென்ரல் பட்ஜெட்டு நிதியமைச்சர் வச்ச பட்ஜெட்டில் பாருங்கள், நிறையா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி மென்ஷன் ஆச்சு, அதில் சென்னை வரலை. அதுக்கு பிறகு இவங்க சொல்லலாம், நீங்கள் இத்தனை ப்ராஜெக்டை ஓகே பண்ணுறீங்க, எங்கள் ப்ராஜெக்ட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம், 27 செப்டம்பர் நம்ம ஸ்டாலின் போகிறாரு, 40 நிமிடம் பேசுகிறாரு பிரதமரோட. அதுக்கு பிறகு இனிமையாக மீட்டிங் இருந்ததுன்னு சொல்கிறாரு. 40 நிமிடங்கள் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. இருவர்கள் தான், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், வேறு யாருக்கும் தெரியாது. கூட இருந்த உங்களுக்கு டிஎம்கே பார்லிமெண்ட்ரி துணைத்தலைவர் கனிமொழி, ஏதாவது கனிமொழியாக இருக்கட்டும், இல்லை டிஆர் பாலு தலைவர் பார்லிமெண்ட்ரி தலைவர், யாருக்கு தெரியாது என்னாச்சு. அவங்களாம் இருந்தாங்க, பட் 1-to-1 கொஞ்சம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன ஆகுது என்னன்னா, இங்கே கேபினெட் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. ஸ்டாலின் தன் மகனை இலவேட் பண்ணுறாரு டெபுட்டி சிஎம்மா, எதிர்பார்த்தது தான், ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் கூடவே செந்தில் பாலாஜி திருப்பி அமைச்சராக வந்துடுறார். ஆனால் இந்த தடவை ஆளுநர் தரப்பிலேருந்து எந்த விதமான ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த ஆளுநர் செந்தில் பாலாஜியை நீங்கள் எப்படி தொடர்ந்து அவர் அமைச்சராக வச்சுருக்கீங்க, போர்ட்ஃபோ இல்லாமல் கூட வச்சுருக்கீங்க, அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்ன ஆளுநர் பெசாமாயிட்டார். இதுக்கு முன்பு என்ன ஒரு நிகழ்வுன்னா, கலைஞரோட 100 விழாவை கொண்டாடும் போது, அந்த 100 விழாக்கு மேட்டர் வரும்போது காயின் ரிலீஸ் ஆகுது, ஸ்பெஷலாக காயின் போடுறாங்க நம்ம மத்திய அரசு.
அதை இவர் ரொம்ப ஸ்டாலின் ரொம்ப தேங்க்ஸ் பண்றாரு பிரதமரை. அதை தவிர்த்து அந்த விழாக்கு நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ராஜ்நாத் சிங்கும் கலைஞருக்கு புகழ்ந்து அவருக்காக ரொம்ப இதுவாக பேசுறாரு. ஒரு பெரிய தலைவர், பாரதத்தின் ஒரு பெரிய தலைவர் கலைஞர், அப்படி இப்படிலாம் பேசுறாரு. இதுல எங்கே ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் என்ன வந்துருச்சுன்னா, ஓஹோ ஏன் கெமிஸ்ட்ரி மாறுதா, அரசியல்ல அரசியல் ரீதியாக ரெண்டு பேர் கிட்டக்க வர முடியாது. அதே அது யாரும் சொல்லலை. இப்போ உடனே ஒரு புது கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி மாறுது, ஏதோ சம் கிவ் அண்ட் டேக் இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் என்ன, இதில் எல்லாத்துலேயும் ஆச்சரியம், ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஆச்சரியமாக பார்க்குது யார் கேட்டால் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள். அவர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது, கெமிஸ்ட்ரி எங்கே மாறிட்டுருக்கு, இதில் என்ன அஷூரன்ஸ் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு பிரதமருக்கு, பிரதமர் என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார் ஸ்டாலினுக்கு, செந்தில் பாலாஜி திருப்பி வந்ததில் ஏன் மௌனம் சாதிக்க வேண்டியிருக்கு தமிழ்நாடு பிஜேபிக்கு, தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களுக்கு, இந்த கேள்வியெல்லாம் வருது. இதில் தமிழ்நாடு பிஜேபி கேடரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு, ஆனால் டிஎம்கே கேடருக்குள்ளே இந்த திங்கிங் வருது, என்ன ஏதோ இருக்குது போல் இருக்கு. ஆனால் என்ன வந்தாலும் பாருங்க, இப்போ மத்திய அரசு சென்னை மெட்ரோ 2 ப்ராஜெக்டுக்கு நிதி உதவி கொடுக்கறத தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கிற எந்த சேனலும் ரொம்ப பெரிய நியூஸாக பண்ணல. அதை நியூஸாக போட்டாங்க, நம்ம சிஎம் அதை பிஎம் தேங்க் பண்ணுறது நியூஸாக போட்டாங்க, ஆனால் பெரிய நியூஸாக போடல, அதை கொஞ்சம் மெல்ல தான் வாசித்தாங்க. ஏன்னா அரசியலாம் அவங்க அந்த மாதிரி கிட்டக்க வர முடியாது. பட் அதே நேரத்தில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில கெமிஸ்ட்ரி மாறிட்டுருக்கு. அது டிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவோட சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, இது நடுவில் திருமாவளவன் ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு மதுவிலக்கு வச்சுன்னு ஒரு மீட்டிங் போடுவது, முதல்ல அதிமுகவை கூப்பிடுவது, அப்புறம் பின்பு திமுகவை கூப்பிடுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதிக சீட்டு வேணும். அண்ட் இப்போ போகும் போகும் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டாட்சி வேணுங்கிறாங்க. கூட்டணி இருக்கட்டும், ஆனால் கூட்டாட்சி, அதாவது வி வாண்ட் ஷேர் ஆஃப் பவர். அது டிஎம்கேக்கு எப்படி அது சாதகமாக எடுத்துப்பாங்களா, அதிமுக இருக்கிற நிலைக்கு அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆட்சி பொறிச்சா சரி. ஆனால் திமுக பொறுத்தும் பார்த்தீங்கன்னா கலைஞர் டயத்துல அந்த மாதிரி பவர் ஷேரிங் கிடையாது, அலையன்ஸ் உண்டு பட் நோ பவர் ஷேரிங், நோ மினிஸ்டர். 2006 சொல்றீங்க, 2006 அப்படிதான் சார் நடந்தது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தே ஆர் அகேன்ஸ்ட் இட், ஏன்னா நம்ம வி ஹேவ் டு பி ஃபுல் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட். ஸோ அப்படிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு. இதில் பல சந்தேகங்களை கலப்புது. பட் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, டிஎம்கே பிரதமருக்காக இன் ரிட்டர்ன் என்ன ஃபேவர் செய்ய முடியும், அதில் சில யூகங்கள் செய்யப்படுது, அதுக்கு ஆதாரம் இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். இப்போ ஒன் நேஷன் ஒன் போல் பாருங்கள், அது சட்டம் வரப்போகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் குளிர்கால தொடர் இப்போ பார்லிமெண்ட்டு திறக்கும் பொழுது இதை கொண்டு வரப்போகிறேன் சொல்லிட்டார் நம்ம உள்துறை அமைச்சர். அப்போது ஒன் நேஷன் ஒன் போல் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதில் அப்போ டிஎம்கே ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், ஏன்னா இப்போ என்ன சொல்லப்படுறதுன்னா ஒரு டயத்தில் கலைஞர் கூட இதுக்கு ஒன்று எதிர்த்து சொன்னது கிடையாது. அதாவது எல்லா கட்சிகளும், அது மாநில அளவு கட்சிகளாக இருக்கட்டும் தேசிய கட்சிகளாக, இது நமக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு நிலைமை சரியில்லைன்னா அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது பாருங்க, ஒரே நேரத்தில் ரெண்டு தேர்தல் நடப்பது அது எல்லாருக்கும் புரியும், கட்சிகளுக்கு செலவு குறைவு அரசாங்கத்துக்கு செலவு குறைவு. பட் இது நமக்கு சாதகமா பாதகமான பொசிஷனை பார்த்துருந்தா கட்சிகள் சப்போர்ட் செய்வாங்க. இப்ப பாருங்க, மோடிக்கு முன்ன மாதிரி இருக்கிற ஹோல்டு இல்லை, ஓட்டர்ஸ் இல்லைனா ஓகேன்றுவாங்க. சோ இத பல விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு டீல் இருக்குதா, ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா, அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா அது பிரதமரோட நோக்கம் என்னவா இருக்கும், பிரதமரோட அரசியல் பொசிஷன் என்னவா இருக்கும், அது ஒன்று சிம்பிளாக நம்ம என்ன யூஎம் பண்ணலாம்னா, பிஜேபி தரப்புலேருந்து என்ன இருக்கும்னா எவ்வளோக்கு எவ்வளோ காங்கிரஸ்ல இந்த கட்சிகளில் கொஞ்சம் பிரித்து விடுற மாதிரி பண்ணோம்னா அவ்வளோக்கு அவ்வளோ பிஜேபிக்கு லாபம்னு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் மமதா இருக்காங்க, மமதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் பெரிய நல்ல உறவு கிடையாது, ஆனால் ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டார் சரண்டர் பண்ணலாம் மமதாட்ட, அதனால தான் அந்த அதீர் ரஞ்சன் சௌத்ரியை நாத்திட்டாங்க மேற்கு வங்காளத்து காங்கிரஸ் தலைவராக.
இப்ப வேற யாரையோ போட்டிருக்காங்க, அவன் மம்தாக்கு ரொம்ப சாதகமான ஆளு, சொல்ல போனா ஒரு உப்புக்கு சப்பாணி. சோ அந்த மாதிரி ஓத்துறையா பிரிக்கிறதுக்கான இது பிஜேபி செஞ்சிட்டு இருக்கான். சோ இந்த பின்னாடி என்னென்ன இருக்குங்கிறது அப்பப்போ ஒரு இதுல இருக்குது, ஆனா கட்டாயமாக எல்லாருக்கும் ஒரு புரியாத ஒரு இதுவா இருக்குது, ஒரு நிகழ்வா இருக்குது. நம்ம இப்படி வேணா எதிர்பார்க்கலாம் சார், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது திமுகவோட நிலைப்பாடும் பாஜகவோட நிலைப்பாடும் என்னமா இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் புரிபடும் நினைக்கிறேன். இல்ல அதாவது பாருங்க, அரசியல் ரீதியில எதிர்த்துதான் இருப்பாங்க, there cannot be any political understanding, but issue to issues there can be support based. சரி நீங்க இது எனக்கு செஞ்சு கொடுங்க, நாங்க உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கறோம், ஏதாவது ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லாம அரசியல் கிடையாது. நிச்சயமா சார். அடுத்த விஷயம், மேற்கு வங்காளத்துல நடந்திருக்க ஒரு விஷயம், மீண்டும் ஒரு ஒரு துன்பகரமான ஒரு செயல் நடந்திருக்கு. அதாவது ஒரு 10 வயது சிறுமி வந்து கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் 24 பர்கானா மாவட்டத்துல. அங்க சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு சார் மேற்கு வங்காளம்? இல்லைங்க, அது தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போதான் அந்த ஹாஸ்பிட்டல் போராட்டம் ஒன்றும் அடங்கவே இல்லை. ஏன்னா என்னெல்லாம் செஞ்சு கொடுப்போம், இவங்களுக்கு பாதுகாப்புக்காக, மருத்துவர்களுக்காக என்ன பாதுகாப்பு செய்யப்படும், நர்சஸ்க்காக என்ன பாதுகாப்பு தரப்படும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மம்தா அரசு இதை பண்ணும் அதை பண்ணும் சொல்கிறாங்க, முழு பண்ணல. அதனால தான் திருப்தியாக இருக்காங்க டாக்டர்ஸ், அவங்க திருப்பியும் ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள் ஒரு பக்கம் அவதிப்படுறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஊழல்லாம் இப்ப கதையெல்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. அந்த ஊழல், அந்த ஊழல் காரணத்தினால்தான் அந்த ஊழல் செய்பவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் என்ன வேணாலும் செய்யறாங்க, அவங்களை கையால் இருக்கிறவங்க கற்பழிவு செய்யறாங்க. அதுதான் சந்தேஷ்கலி சம்பவம் காமிச்சு. சந்தேஷ்கலி சம்பவத்துல பெண்மணிகளை கொடுமை செய்தது இடம் எங்க கேட்டேன்னா சந்தேஷ்கலியில இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி ஆபீஸ். அது ஒண்ணுமே நடக்காத மாதிரி பண்ணி எப்படியோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பூஷணிகா தயிர் சாத்துல மறைச்சு வைக்கிற மாதிரி அதை மறைச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் நடந்த சம்பவம் மக்களை திருப்பி கண்ணை திறந்துருச்சு. இந்த தொடர்ந்து மேற்கு வங்காளம் போற ஒரு மாநிலத்துல எங்க பெண்களுக்கு அதிக இது உண்டு, பாதுகாப்பும் பொது அதாவது சமூக ரீதியாகவும் உண்டு ஒண்ணு. ரெண்டாவது பெங்கால் பெண்மணிகள்லாம் பாத்தீங்கன்னா அசர்ட், அவ்வளவு ஈஸியா இதாக மாட்டாங்க, அங்க சமுதாய ரீதியாகவும் அப்படி இருந்தது. ஆனா இந்த சம்பவ கதையை மாத்திருச்சு. மேற்கு வங்காளத்துல கல்கத்தா, அதாவது பாருங்க இந்த மாதிரி பெண்கள் மேல கொடுமைகள்லாம் எங்க கேள்விப்படுவோம்னா கல்கத்தா மாநகரத்துல கேள்விப்பட மாட்டோம். கிராமப்புறத்துல தனியா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உண்டு. ஆனா இப்ப கல்கத்தாலேயே ஒரு ஆர்ஜி கார் மாதிரி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலே ஆரம்பிச்சப்பட்ட இது, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்தது ஒரு பக்கம், அதுவே ஷாக்கு. ரெண்டாவது அதை மறைக்கிறதுக்கான முயற்சிகள், அது அத்தாரிட்டிஸோட இன்வால்வ்மெண்ட். அந்த அத்தாரிட்டின்னு சொல்லப்படும் யாரெல்லாம் இன்வால்வ், அவங்க எல்லாம் ஆளும் கட்சிக்கு கிட்டக்க இருக்கிறவங்க. ஹாஸ்பிட்டல் ஊழல் பண்ணி மருந்துலி சரி, இப்போ மற்ற மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் இப்போ ஊழல் பண்ணி அந்த ஊழலை ஆளும் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஆளும் கட்சி ஒன்றும் செய்ய முடியல, காவல்காரர்களும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு தவிப்பு. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவம் நடக்கும்போது என்ன தோணுதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சிகளுக்கு ஆதாரத்தை காமிக்கிற மாதிரி சில கையாளெல்லாம் இந்த மாதிரி கொடுமைகள் பல இடத்துல செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட சம்பவத்தில் எத்தனை தூரம் அரசியல் அரசியலோட கனெக்டட் ஆள் இன்வால்வ்டு நமக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதிருப்தி அதிகமாகிட்டே போகுது, மம்தா மேலே இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. இதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? 2 ஆண்டு காலம் பிறகு 2026 தமிழ்நாடுல சட்டசபை தேர்தல் நடக்கும்போது மேற்கு வங்காளத்தில் நடக்க போகுது, அது எப்படி போகுது? மம்தாவில் திருப்பியும் 2 முறை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ 3வது இது ஓடிட்டு இருக்கு, திருப்பி ஜெயிப்பாங்களா ஃபார் 4th term? அதுதான் க்வெஸ்சன் சார். அடுத்த ஒரு உலக விஷயத்தை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனை வந்து ஒரு பெரிய போராக மாறும்போது குறிப்பா இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பொருளாதார ரீதியில பாதிப்புகள் வரும் நினைக்கிறேன்? இல்லைங்க, இப்ப அதாவது இப்ப எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறது என்னன்னா பாருங்க, சமூக வளத்திலையும் பாத்தீங்கன்னா இதே கேள்வி, இதே தான் World War III ஆயிடுமா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டைரக்டா மோதிண்டாங்கன்னா
இதில் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் ரஷ்யா ஈரான் பக்கமும் சைனாவும் ஈரான் பக்கம் வந்துருச்சுன்னா இதில் மற்ற அரேபிய நாடுகள் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இதில் அந்த உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்தா எல்லாருக்கும் எண்ணெய் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் போகுது. பெரும்பாலும் ஒரு 40-50% எண்ணெய் வேர்ல்டு ரிக்குவயர்மெண்ட் அங்கேயும் தான் வருது. அதை விட்டுட்டா பார்த்தீங்கன்னா பெரிய ஆயில் ப்ரொடியூசர் ரஷ்யா, ஈரானே ஒரு ஆயில் ப்ரொடியூசர். இதில் என்ன பயம் வந்துருச்சுன்னா இந்த தாக்குதல் இருந்து பாருங்க, இவ்வளோ மிசைல்ஸ் அட்டாக் இஸ்ரேல் ஆன பிறகு இஸ்ரேல் என்ன மாதிரி தாக்குதல், திருப்பி பழி எப்படி வாங்க போகிறது, அவங்க என்ன இது மேலெல்லாம் பாம்ப் பண்ணுவாங்களா அந்த போர்ட்லேயோ இல்லை எந்த ஃபெசிலிட்டிலேயோ இல்லை அணுகுண்டு சக்தி உள்ள இடங்களெல்லாம் பாம்ப் பண்ணுவாங்களா, இந்த ஒரு இது வந்துட்டுருக்கு. இதற்கிடையே பைடன், அமெரிக்கா ஜனாதிபதி பைடன் என்ன சொன்னார், எனக்கு தோணுது இஸ்ரேல் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் மேலாம் பாம்ப் பண்ணலான்னு ஒரு யூஎம் பண்ணார். அந்த யூஎம் காட்டிட்டு எண்ணெய் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு அமெரிக்கன் ஜனாதிபதி ஹி கேனாட் ஸ்பெகுலேட், ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஆதாரம் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அண்ட் இஸ்ரேல் எது செஞ்சும் அமெரிக்காவுக்கு தெரியாமல் செய்ய மாட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்று தான். ஏன்னா இப்போ குண்டு வீசப்படும் குண்டுகள் லெபனனாக இருக்கட்டும் இல்லை அமாஸ் மேலே இருக்கட்டும், குண்டுகள்லாம் அமெரிக்கா கொடுத்த குண்டுகள். வீசும் விமானங்கள் அமெரிக்காவோட விமானங்கள், அதாவது அமெரிக்காட்டு வாங்கின்ற விமானங்கள், போர் விமானங்கள். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதில் என்னன்னா அமெரிக்கா நிஜமாகவே இதை இது பண்ண விடுவாங்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக விடுவாங்களா, ரஷ்யாவும் இதை பெருசாகணும்னு ஆசைப்படுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு சொந்த பிரச்சனை இருக்குது யுக்ரைன், அங்கே சாங்ஷன்ட் எக்கானமி, அதுலேயே சமாளிச்சுட்டு வர்றாங்க, ஒரே சாங்ஷன்ஸ் இருக்கு ரஷ்யா மீது. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ பாருங்க ஈரான்லேயே குறைஞ்ச ஒரு 4000 இந்தியர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. இதை தவிர்த்து இஸ்ரேலில் ஒரு 70,000 பேர் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க, பல பேர் நர்ஸாக வேலை செய்கிறாங்க, மெடிக்கல் கேர் கிவர்ஸாக வேலை செய்கிறாங்க. இந்த போர் எதோ ஆரம்பிச்சுன்னா இவங்களுக்கு முதல்ல அங்கேருந்து ஓடி வர முடியாயிடும். இதை தவிர்த்து மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ், நீங்கள் யூஏஇ எடுத்துக்கோங்க, துபாய் எடுத்துக்கோங்க, அபுதாபி எடுத்துக்கோங்க, சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க, எல்லாம் இந்தியர்கள் பல பேர் வேலை செய்கிறாங்க. அதனால் என்ன தோணுதுன்னா இந்த சண்டை வந்து இப்போ பாருங்க வெள்ளிக்கிழமை என்று ரொம்ப நாள் பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு அயத்தொல்லா கபினை, ஈரானோட சுப்ரீம் லீடர் சொல்லுவாங்க, அவர் வந்து ஃப்ரைடே ப்ரேயர்ஸில் கலந்துட்டு பேசினார். என்ன சொன்னார், நாங்கள் பழி வாங்குறது பண்ணிட்டோம், இஸ்ரேல் மேலே நிறைய மிசைல்ஸ் அனுப்பிச்சு பழி வாங்கிட்டோம். அவர் ஏன் அதை சொன்னார், ஈரானுக்கு ஈரானால் உண்டாக்கின சில சக்திகள் எது இஸ்ரேலுக்கு எதிர்த்து இருக்கிறதோ, அது ஹவுதி யெமனில் இருக்கிற ஹவுதி ரிபல்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அமாஸாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், சதர்ன் லெபனனில் ஆப்ரேட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஆன்டி, அதை தவிர்த்து உங்களுக்கு ஈராக்லி சில சக்திகள் ஷியா மிலிஷியாலாம் இருக்குது, அதெல்லாம் ஈரான் சப்போர்ட் கொடுக்குது. ஈரானுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஈரானோட டாமினேஷன் என்னென்னா எப்படியாவது முஸ்லீம் வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கணும். இப்போ அந்த நம்பர் ஒன்னாக இருக்கிறது சவுதி அரேபியா, இது ஷியா, ஈரான் வந்து ஷியா கண்ட்ரி, சவுதி அரேபியாவில் சுனி கண்ட்ரி, இவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் ஸ்ட்ரகிள் இருக்குது. இஸ்லாமியர்கள் உலகத்துக்கு தலைவர் யார், அது ஒரு பக்கம். அதனால் பாருங்கள் இஸ்ரேலில் இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்டெலிஜென்ஸ், இப்போ ஹிஸ்புல்லா மாதிரியோ அமாஸ் மாதிரியோ தீவிரவாதி சக்திகளை சவுதி அரேபியாவோ இல்லை ஈஜிப்டோ இவங்கெல்லாம் ஆதரிக்கிறது கிடையாது. சவுதி அரேபியாவும் எகிப்தியும் காட்டினாரு, இந்தியாவையும் சேர்த்து கர்ஸ்ன் போடும்போது சிரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ் காட்டினாரு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு அட்டையும் காட்டும் போது. அதாவது என்னன்னா எங்க ஒரு இடத்துல தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் கொடுத்தா இது கடைசியில நமக்கே இது பிரச்சனை ஆகும், இது அந்த இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு பல அரப் நேஷன்ஸ் நடக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளூயிட் சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ அக்டோபர் 7 வந்துருச்சுன்னா உங்களுக்கு முதல் ஆனிவர்சரி ஆகும் அமாஸோட பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மேலே. அண்ட் இஸ்ரேல் திருப்பி திருப்பி சொல்கிறது என்ன பாருங்கள், இஸ்ரேலோட குறிக்கோள் ரொம்ப கிளியராக இருக்குது, என்ன மீண்டும் அமாஸுக்கு எந்த விதமான அந்த இது வரக்கூடாது, திருப்பி இந்த மாதிரி தாக்குதல் செய்வதற்கு கெப்பாசிட்டி வரக்கூடாது, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவும் சதர்ன் லெபனன்லேருந்து அவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க, ராக்கெட்ஸ் அனுப்புறதுக்கோ மிசைல்ஸ் அனுப்புறதுக்கோ அதே முடிவுலையாக முடிச்சிடணும்.
அப்பதான் இஸ்ரேல் இருக்கிறவங்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கு, ஏன்னா அவங்களும் இப்ப நார்த் இஸ்ரேல்ல பல பேர் 70,000 பேர் அங்க வந்துட்டாங்க, ஓடி வந்துட்டாங்க. இஸ்ரேலோட ஆப்ஜெக்டிவ் கிளியரா இருக்குது. ஆனா ஈரான் எவ்வளவு தூரம் போக முடியும்? இன்னைக்கு ஈரானோட பொருளாதார நிலைமையும் சரி, ஈரானுக்குள்ள இருக்கிற அரசியல் நிலைமையும் பாத்தீங்கன்னா பெரிய போருக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியில இல்லை. அதே நேரத்துல தனக்கு ஆதாரமா வேலை செய்யறவங்களுக்கு காமிக்கணும், உங்களை தாக்கினத்தினால நாங்க இவ்வளவு மிசைல் அனுப்பிச்சிட்டோம்னு. ஆனா இஸ்ரேல் சொந்தமா டெக்னாலஜி வச்சிருக்காங்க, ஏதாவது ராக்கெட்டோ மிசைலோ வந்தா அதை தடுக்கிறதுக்கு, அது ஐரன் டோம்னு வேற சொல்றாங்க. ஸோ இது ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு, கவலையும் இருந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, அமெரிக்காவோ பெரிய நாடுகளோ ஈரான் உள்பட இஸ்ரேல் உள்பட இந்த சண்டையை பெரிய விரிவிக்க ஆசைப்பட மாட்டார்கள், ஏன்னா அதோட விளைவுகள் அதிகமா இருக்கு. அந்த விளைவுகள் இஸ்ரேலும் ஈரானும் ரெண்டும் தப்ப முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு அதனால பெரிய அளவுல பிரச்சனைகள் வராதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, வராதுன்னு சொல்ல முடியாட்டி கூட வேறதா புது பிரச்சனையா வரலாம். எந்த பிரச்சனை இப்ப தெரியல நமக்கு. இந்தியா பொறுத்து மட்டும் என்னன்னா, எப்படியாவது ஒரு அமைதி வரணும். வந்துட்டு பாலஸ்தீனங்களுக்கு அடிப்படை ஒரு பிரச்சனை என்ன, அவங்களுக்கு தனி நாடு தேவை. நாடுன்னா என்ன, டூ நேஷன் நம்ம சொல்ல, இஸ்ரேல இருக்கட்டும் ஒரு பாலஸ்தீனா இருக்கட்டும். பட் அந்த பாலஸ்தீனா என்ன பிரச்சனைனா, அமாஸோ இல்லை இஸ்பில்லாவோ இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை செஞ்சு ஒரு செய்யணும் அது. ஏன்னா ஆல்ரெடி அமாஸுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது இல்லை, அதுல தானே அமாஸ் வந்து காசாவை ஆளுன்னாங்க, அது ஆண்டுண்டே இதுக்கு தயார் பண்ணாங்க இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு. அதனால்தான் அக்டோபர் 7, 2023 அந்த சம்பவம் நடந்தது. நீங்க அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு இஸ்ரேல் திருப்பி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உத்தர கொத்தர்களை நம்பிக்கை போயிடுச்சு. இன்னைக்கு தேதியில அமாசியோ இஸ்புல்லாவையோ இஸ்ரேலியர்கள் நம்ப மாட்டாங்க, அதே மாதிரி அமாஸோ இஸ்புல்லாவோ இஸ்ரேல நம்ப மாட்டாங்க. எவ்வளவு உத்தரவிடாம காலி பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல பேஜர்ல பாம்பு பிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி பிளாஸ்ட்டு, டாப் லீடர்ஷிப் இஸ்புல்லாவோடதும் காலி, இங்கே அமாஸும் காலி, ஈரானில் இருக்கிற ரெவல்யூஷன் கார்டு லீடர்ஸும் காலி, இதுக்கு இடையில அயத்தோலா கமினியை பயந்தார் நம்மளே காலி பண்ணுவாங்களோன்னு. அதனால அவர் ஒரு தலைமறைவா கொஞ்ச நாளுக்கு இருந்தார். சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விளக்கமான பதில்களை தந்தீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீகிருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.